வணக்கம் ரவளே, நான் ரஞ்சித் யாழ்ப்பாணம். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மரக்கரை மார்க்கெட்ல நிக்கிறோம். வணக்கம். மக்கள் வாய் திறக்காத காரணம் வந்து எங்களை தமிழ் தலைமைகள் தான். அவைகள் சரியான பாதையில கொண்டு போயிருந்தாங்கன்ற மக்களை இன்றைக்கு மக்கள் அவைகளுக்கு பின்னிக்கிருந்து இன்றைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அவங்கள கட்சிக்கிலேயே ஒத்துமை இல்லை. தலைவர் ஒரு பதில சொல்றாரு, செயலாளர் ஒரு பதில சொல்றாரு, பிரதி தலைவர் ஒரு பதில சொல்றாரு, யார் யாருக்கு சப்போர்ட்ன்ட்டு அவைகளுக்கே தெரியல. தமிழ் மக்களை நாலு திசையில பரப்பி விட்ட மாதிரி, அவங்கள நாலு திசையில பரப்பி மக்களை நாலு திசையில பரப்பி விட்டனால மக்கள்லயே அவைகளுக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு. ஆனா இப்படி ஒரு ஜனாதிபதி வருவாரு, இப்படி ஒரு ரெண்டு சம்பவம் நடக்கும், இப்படி அடுத்தடுத்து என்ன நிகழ்த்துவாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. ஆனா யாரும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதால அரசியல் தலைவர்களுக்கு பெரிய தலையடியா கிடக்குது. அதால இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம யாழ்ப்பாணத்துல ஓட்டு கேட்கிறதா, மலையகத்துல கேட்கிறதா, கொழும்புல கேட்கிறதான்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி திக்குமுக்க ஆடி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவு எங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியான சம்பவங்கள் அவரோட கட்சி சார்பாக இங்கே வடக்கு கிழக்குலையும் கேட்கணும். அப்போத்தான் அவங்களோட கட்சி சார்பாக இங்கே வந்து இருக்கிறபடியா அவையில் இந்த தலைமை இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களோட தலைவர்களோட அட்டம் இல்லைங்க. இன்னும் ஏன் 70-80 வயசுக்கு பிறகு உங்களுக்கு என்ன, இங்கே யாருக்கு உழைக்க போகிறீங்க? எவ்வளோ படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவையில பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நீங்கள் அவையிலுக்கு பின்னுக்கு அவையிலுக்கு உதவி செஞ்சு அவங்கள முன்னு கொண்டு நிறுத்தாமல் தாங்களே இன்னும் போட்டி போட்டு கொண்டு கொண்டு யாருக்கு உழைக்க போகிறீங்க? நீங்கள் உழைச்சி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு என்னத்தை பெற்று தந்தீங்க? ஒன்றும் இல்லைத்தானே. அதான் நாட்டுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு ஒன்றும் கொடுக்க இல்லை, மக்களுக்கும் ஒன்றும் செய்ய இல்லை. அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யலுமோ, ஜனாதிபதியோட கதைக்கு ஒரு விலை குறைப்பை செய்யுங்க, இல்லாட்டி வேலை இல்லாத இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுங்க, அதையாவது செய்யுங்க. அதையும் செய்கிறீங்க இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான சகல சொகுசு வாகனங்களை, சொகுசு வாழ்க்கையை, சொகுசு வீடுகளை எல்லாம் தேடிக்கொள்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஜனாதிபதியில் நீங்கள் கதைக்க வேண்டியதும் இல்லை, மக்கள் எல்லாம் பார்த்து கொள்வாங்க. மற்றது என்னென்னு சொன்னால் எங்களோட இப்போ யாழ் மாவட்டத்தில் வடக்கு கிழக்கில் பார்க்க போனால் எவ்வளோ படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவைகளை கொண்டு இறக்கணும். இப்போ அனுரகுமார திசாநாயக்கு என்ன சொல்கிறார், படித்த இளைஞர் பட்டதாரிகளை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். படிக்காத எவ்வளோ பேர் போயிட்டு படிக்காதாக்கள் போயிட்டு என்னென்னமோ செய்யக்கல, படித்தாக்கள் போனால் இன்னும் எவ்வளோ நல்லா செய்வாங்க. படிக்காதாக்கள் போனபடியாக தானே எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. படித்து பட்டம் பெற்று போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயில் வந்தனால தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், அதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தர என்ன வாங்கி தந்தது, ஒன்றுமே வாங்கித்தரையில. அதால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுடைய பட்டதாரிகள் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவைகளுக்கு ஒரு நல்ல விதைகளை கொடுத்து அவையில் முன்னுரிமை கொடுத்து இளைஞர்களுக்கு நீங்கள் தேவையான இதுகளை செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவைகள் முன்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட நாடு இன்னும் அபிவிருத்தி அடையும். வெளிநாட்டிலே இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இருக்கிற தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தமிழர்கள் இளைஞர்கள் முன்னுக்கு வந்தால் அவையிலும் வந்து முன்னுக்கு வந்து நின்று உதவி செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இதே பழைய தலைமையிலே வந்து சொன்னால் எங்களுக்கும் விருப்பம் இல்லாமல் போச்சு. பொதுமக்கள் அவைகளுக்கும் விருப்பம் இல்லை, இட புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள், அவைகளுக்கும் விருப்பப்பட மாட்டான் ஒன்று செய்கிறதுக்கு. இப்போ எங்களோட ஜனாதிபதி அதிரடி திட்டங்களை கொண்டு வர்ற மாதிரி எங்களோட இளைஞர்களுக்கும் இப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, இவருக்கு பின்னுக்கு போகணும், இவர்கிட்ட செய்ய திட்டங்களை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்குது, அடுத்து என்னன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியான எதிர்பார்ப்பு வந்து இளைஞர்கள் வகையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாடு இன்னும் வளப்படுத்தலாம், நாங்களும் வளமாக ஒரு நாடை உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கு இளைஞர்கள் முன்னுக்கு வரணும், இளைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை எங்கள் அரசியல் தலைமைகள் கொடுக்கணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.